ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டுருக்கு. இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியானது வின் பண்ணியிருக்காங்க. இப்போ 1-1 அப்படின்ற கணக்கில் ரெண்டு அணியுமே சமநிலையில் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைஞ்ச விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலிய அணியில் வந்து அனுபவம் வாய்ந்த வீரர்கள் நிறைய பேர் வந்து இல்லை. அப்படி இருக்கும் போதே இந்திய அணி வந்து எப்படி தோக்கலாம் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துச்சு. ஸோ இந்திய அணியில் ஓப்பனிங்கில் KL ராகுல், முரளி விஜய் இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து மாற்றணும் அப்படின்னு பல ஆலோசனைகளை கொடுத்தாங்க. இதன்படி 3வது டெஸ்ட் போட்டியில் KL ராகுலுக்கு பதிலாக மயங்க் அகர்வாலை டெஸ்ட் அணியில் வந்து சேர்த்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா தவான் வந்து இந்திய வீரர்கள் தங்கியிருக்க ஹோட்டல்ல காணப்படுறாங்களா. இவங்க பேட்டிங்கோட பிராக்டிஸ் பண்ற போட்டோவையும் மும்பை மிரர் பத்திரிகை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதனால நிறைய பேர் ஒருவேளை டெஸ்ட் போட்டியில தவானை வந்து இணைச்சிட்டாங்களோ, ஏன்னா ஓபனிங்ல எந்த ஒரு வீரரும் சரியா விளையாட மாட்டாங்க, அதனால தவானை கொண்டு வந்தா இந்திய அணிக்கு பலமா இருக்கும் அப்படின்னு இந்திய அணியில சேர்த்துட்டாங்களோ அப்படின்னு நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது. ஆனா அதுதான் உண்மை இல்லை. ஏன்னா ஆஸ்திரேலியால தான் தவானோட வீடு இருக்கு. தவான் வந்து அவங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. தவான் இந்திய வீரர்களை பார்க்கறதுக்காண்டி ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் டெஸ்ட் ஸ்குவாட்ல தவானோட பேரே இல்லை. அப்புறம் எப்படி இந்திய அணியில் விளையாட முடியும்? ஸோ இந்த வதந்திகள்லாம் வந்து இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.